அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நான்கு வீட்டுக்குழு இன்னைக்கு பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோடில் நாம் தெரிஞ்சுக்க போகிற அரிய 9 தகவல்களை இப்போ பார்ப்போம். முதலாவதாக, நம்ம தனித்து தானம் செய்கிறத விட சத்சங்கமாக எல்லாரும் சேர்ந்து மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக அமைகின்றது. இரண்டாவதா, தான தர்மங்கள் தான் நவராத்திரி பூஜைகளை நிறைவு செய்ய உதவுகின்றன. அதனால் நவராத்திரியில் தானம் அளிப்பது எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோருக்குமே. மூன்றாவதா, சோழர் காலத்திலிருந்து நவராத்திரிக்குரிய மகிஷாசுர மர்தினியின் கதை நாடகமாக எப்பொழுதும் நவராத்திரியில் போடுவாளாம். அந்த மகிஷாசுர மர்தினி கதை அப்படி தான் வந்து வங்கதேசத்துலேயும் ரொம்ப பிரசித்தமாச்சு அப்படின்னு சங்ககால நூல்கள் கூறுகின்றன. நான்காவதா, அந்த காலத்தில் ஒரு நாடு சீரும் சிறப்பும் அடையணும், செங்கோல் ஆட்சி நடக்க வேண்டும் அப்படின்னா நவராத்திரி விழாவை மக்கள் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தார்களாம். ஐந்தாவதா, நவராத்திரி 9 நாட்களிலும் நாராயண சுக்தம், புருஷ சுக்தம், சகஸ்ரநாமம், சுதர்சன மந்திரம், கருட மந்திரம் இது எல்லாமே ஜபரூபமாக ஒழித்து கொண்டிருக்குமாம். அடுத்த தகவலா, கன்னி பெண்களுக்கு புதிய ஆடை பரிசாக அளிப்பது மிகவும் மிகவும் விசேஷமான ஒன்று இந்த நவராத்திரி விழாவில். அடுத்த தகவலா, நவராத்திரி 9 நாளும் பூஜையை திருமகளே அவளாகவே ஏற்றுக்கொள்கிறாளாம். எட்டாவது தகவலா, சரஸ்வதி பூஜை எந்த கிழமையில் வந்தாலும் கடலை அதாவது கொண்டக்கடலை சுண்டல் செய்ய முடியாதவர்கள் பழங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஒன்பதாவது தகவலா, இந்த நவராத்திரி 9 நாளில் ஒரு நாள் நவதானியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணால் நவகிரக நாயகர்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்தும் விதமாக அமையும். அதே போல நவகிரகங்களால் வர துன்பங்களும் நமக்கு நீங்க பெறுவோம் என்று தேவி புராணம் கூறுகின்றது. இதுதான் இன்றைய 9 புதிய தகவல்களாகும். காத்திருங்கள் நாளைய பதிவிற்காக. வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் உமா ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.